इमां वेङ्कटनाथार्य कवितार्चितके परि वेदान्ताचार्यवर्यो मे गीहदत्तां सदाहृदि अस्तु गुरुपरम्पराय नमः இவர்கின்றோம் வாக்கியாங்கையாதி கிரணத்தினுடைய ஸ்லோக ரூபமா சுவாமி தேசியம் சாதித்த விஷயங்கள் எல்லாம் சேவிச்சுக்கோம். இது சூத்திரார்த்தங்கள். இதுல வந்து நாலு சூத்திரங்கள் இருக்கு. நாலு சூத்திரங்கள். முதல் சூத்திரம் வாக்கியாங்கையாது, ரெண்டாவது பிரதிஜா சித்தேர் லிங்கம் ஆஸ்மரத்யம், மூணாவது உத்தரமிஷது ஏவம் பாவா வித்யோடு லோமிஹி, நாலாவது அவஸ்திதேருக்கு காச கிருஷ்ணஹானாம் அப்படின்னுட்டு நாலு சூத்திரங்கள் இங்கே. இந்த நாலு சூத்திரங்கள்னாலையும் இந்த அதிகரணத்தினுடைய சுரூபம் சொல்லப்படுறது. ஆனா முதல் சூத்திரம் மாத்திரமே பூர்வபக்ஷத்தை கண்டனம் பண்றதுக்கோசரம் வந்தது சித்தாந்த சொல்றதுக்கு. மீதி மூணு சூத்திரங்களும் ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க. ஆத்மா அப்படிங்கிற சப்தமானது எப்படி பரமாத்மாவை சொல்றது, பரமாத்மாவை சொல்றதுக்கு என்ன காரணம், எப்படி சொல்லும் அது அப்படின்றத பத்தி நம்ம விவரமா மூணு ஸ்லோக ரெண்டு ஸ்லோகத்துல சேவிச்சோம். அத மூணு சூத்திரங்கிறனால மூணு ரிஷிகள் என்னென்ன திருவள்ளப்படுறா அப்படின்றத பத்தி சொல்லிச்சங்க. இங்க வந்து நீ சொன்ன மாதிரியே மைத்ரேயி கேட்கறது, ராஜ்யவாக்கியர் அதுக்கு பதில் சொல்றது, இது கிரமமா சொல்லின்னு வரைச்சு அந்த ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசவியான் இடத்துல ஆத்மசப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு விசாரணை வரைச்சேன். பூர்வபக்ஷி இது வந்து தந்திரசித்தம். தந்திரசித்தம்னாக்க என்ன அர்த்தம், கபில கபில சொன்ன சாங்கிய தந்திரம். அந்த சாங்கிய தந்திரத்துல சொல்லப்பட்ட புருஷன் வா புருஷன் புருஷன் சொல்ற அந்த புருஷன் தான் இங்க வந்து ஆத்மசப்தத்தினால சொல்லப்படுகிறான் அப்படின்னு வா பூர்வபக்ஷம் பண்ற. அதுக்கு காரணம் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி பர்த்தா பாரியா புத்திரன் பணம் பசு இது மாதிரி தனக்கு வேண்டிய பந்துக்கள் சிநேகிதா இவா எல்லாரையும் அங்க சொல்லிட்டு போகுது. இப்படி இதெல்லாம் இந்த சம்பந்தம் எல்லாம் ஜீவாத்மாவுக்கு தானே வரும், அதனால ஜீவாத்மாதான் இங்க சொல்லப்படுறான் ஆத்மசப்தத்தினால புருஷன் தான். அதே மாதிரி ஏதேபியா விஞ்ஞானகண ஏவ ஏதேபியா பூதேபியான்ற ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த விஞ்ஞானகண சப்தமானது ஆத்மாவை தான் சொல்லும், ஏன்னா விஞ்ஞானமயம். அது மட்டும் இல்ல, அந்த பூதங்கள்லிருந்து இவன் உண்டானா, பூதங்களோட உண்டானா, உண்டாய பூதங்கள்லாம் போயிடுச்சுன்னு இவனும் காணாமல் போயிடுறானோ இல்லையோ, காணாமல் போயிடுறான், அழிஞ்சு போயிடுறான்னு சொல்லணும். அதை அழிஞ்சுன்னா ஆத்மஸ்வரூபம் அழியல, அவா பட்சத்துல கூட ஆத்மா நிச்சயமானவன். சாங்கிய பட்சத்துல கூட அதாவது நம்ம பிறக்கிறதுன்றது எப்படி பிறக்கணும், ஜீவன்கள் வந்து பிறக்கிறதுன்றது பஞ்ச பூதங்களோட சேர்ந்தான் நம்ம பிறக்கிறோம். அதனால பஞ்ச பூதங்களாலான உடம்பு அதோட சேர்ந்து பிறக்கிறோம். திருப்பி போகிற சமயத்துல அந்த அந்த சரீரம்ன்றது ஒண்ணு போயிடுச்சு, அந்த பூதங்கள்லாம் போயிடுச்சுனாக்கா நாம் என்ன பண்றோம், நாமளும் காணாமல் போயிடுறோம், பார்க்க முடியறது இல்லை. நம்மள நம்ம உடம்போடு இருக்கிற பரியந்தம் தான் நமக்கு உலகத்துல திருஷ்டி விஷயமா தெரியுது, இல்லாத போனா அது இல்லை. அதனாலையும் ஒண்ணு இருக்கிறது. அதே மாதிரி விஜயாதாரமரே கேனவஜானியாத்துன்னுட்டு முடிவுல இருக்கு. ஆக ஆரம்பம் என்ன, நடுவில் என்ன, கடைசியில என்ன, எல்லாத்துலயுமே இப்படிதான் இருக்குது. இல்ல இல்ல, இத வந்து அவ என்ன கேட்டா, அமிர்தம் வந்து வேணும், அமிர்தத்துக்கு இந்த பணத்தினால அமிர்தம் வந்து கிடைச்சிருவான் அப்படின்னு அவ கேட்டா. அதுக்கு இவர் பதில் என்ன பண்ணார், யாக்கியம் அளிக்கார், அம்மா அமிர்தத்து நாசாஸ்தி வித்தேன, பணத்தினால மோஷத்தை அடையிறதுன்றது ஆசை கூட வராது அப்படின்னு விட்டார் அவர். அதனால இந்த வாக்கியம் வந்து அமிர்தத்துவத்தை கொடுக்குறதோ இல்லையோ அது மோட்ச விஷயமாச்சு, அது ஜீவனை வந்து எப்படி காமிச்சு கொடுக்கும், ஜீவனால மோட்சம் எப்படி வரும், ஜீவனை அறிஞ்சாக்கா மோட்சம் வராதே அப்படின்லாம் கேள்வி கேட்டாக்கா அதுக்கு சமாதானம் அவர் சொல்றா. இவரு ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க இங்க சுத்த ஜீவன் அர்த்தம், சுத்த ஜீவன் அதாவது பிரகிருதி வியுக்தன், பிரகிருதி வியுக்தனான சுத்த ஜீவன் இருக்கானே அவனையே உபாசிக்கணும், அவனையே அடையிறது, அதுதான் அமிர்தம்ன்றது அது. அதனால பிரகிருதி வியுக்த ஸ்வரூபம் தான் இங்க ஆத்மசப்தத்தினால சொல்லப்படுது. போன அரியணத்துல
எத்யவா ஏதத் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு, எவனுக்கு இந்த புண்ணிய பாப ரூப கர்மமோ அப்படின்னுட்டு சாங்கியன் ஆக்ஷேபிச்சான். அப்படி ஆக்ஷேபிச்சு என்ன பண்ணிட்டாங்க, சாங்கியன் வந்து இந்த அசுத்த ஜீவன் இருக்கானே கர்மாவுக்கெல்லாம் பண்றவன், புண்ணிய பாப ரூப கர்மாக்களை உடையவன் அசுத்த ஜீவனை அங்க சொல்லிட்டான். இங்கேயோ சுத்தமான ஜீவன், பிரகிருதியுக்தமான சுத்த ஜீவனானவன் இந்த அதிகரணத்தினால ஆக்ஷேபிக்கப்படுறான். அப்படி சுத்த ஜீவன் கிடையாதுன்னு சொல்லணும். இது ஏற்கனவே இந்த பாதத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகத்துல சுவாமி சாச்சிருக்காரு. அசுத்தா சுத்தா சுத்தா சுத்தோச ஜீவோ அதிகரண யுகே அப்படின்னு பாய்க்கிறது. அதாவது சுத்தமாகவும் அசுத்தமாகவும் இருக்கக்கூடிய ஜீவபக்ஷத்தை ரெண்டு அதிகரணங்கள்னால நிரசிக்கிற அப்படின்னு அங்க சாச்சிருக்காரு. அதனால இங்க வந்து அது சுத்தனான சுத்தனான ஜீவனானவன் ஆத்மசத்தினால சொல்லப்படுறான் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி வந்து ஆக்ஷேபிக்கலாம். அது வராது, அது வரவே வராது. ஏன் அப்படின்னாக்க வாக்கியான்மயா, வாக்கியான்மயா வாக்கியங்கள் அன்மைக்கும். அதாவது சர்வேஸ்வரம் தான் இந்த ஆத்மாவாரே திரஷ்டவியா சோதவியா இருக்கு. இந்த வாக்கியத்துல பரமாத்மா அவன் சொன்னார்தான், அவங்கிட்டதான் இந்த வாக்கியத்துல வந்து அர்த்தம் வரும், மற்றபடி ஜீவன் கிட்ட வராது. ஏன் அப்படின்னா, இந்த வாக்கிய சப்தத்துக்கு எந்திரமான அர்த்தம் பண்ற வாக்கிய அவயவானாம் அந்யோன்ய அண்மையா அப்படிங்கிறது. வாக்கிய அவயவங்கள், வாக்கிய அவயவங்கள்னா என்ன அர்த்தம், அதாவது உபக்கிரம வாக்கியம், மத்தியில் இருக்கிற வாக்கியம், அந்திம வாக்கியம், இவைகள் அனைத்துமே வாக்கிய அவயவங்கள். இந்த அவயவங்கள் வாக்கிய அவயவங்கள்னா அப்பதான் அன்மயக்கம் சரியா. ஏன்னா அமிர்தத்துவசிதன் ஆசாஸ்திரித்தேன, அமிர்தத்துக்கு பணத்தை கொண்டு ஆசைப்பட முடியாது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பதில் இவோ கேக்குறா, ஏனாகம் நாமிர்தாஸ்யாம் கிமகம் தேன குறியாம் எதேவ பகவான் வேத ததேவமே புரோஹி. ஏனாகம் நாமிர்தாஸ்யாம் கிமகம் தேன குறியாம், எதனால நான் வந்து அமிர்தத்தை அடைய மாட்டேனோ, நான் வந்து முக்தனாக நான் மாறமாட்டேனோ, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம், கிமகம் தேன குறியாம், அதனால நான் என்ன என்ன பண்றது, எனக்கு அதனால என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே என்னால பண்ண முடியாது. அதனால எதேவ பகவான் வேத, பகவானே தேவரீர் என்ன நீர் தெரிஞ்சுட்டு இருக்கிறோ, எது உபாசனத்துக்கு அதாவது மோட்ச உபாயமா எது இருக்குதோ அதை எனக்கு அனுகிரகிக்க வேணும், ததேவமே புரோஹி, அதையே எனக்கு வந்து சொல்ல வேணும், சாய்க்க வேணும், எனக்கு அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறாயோ. இப்படி மோக்ஷம், அந்த மோக்ஷத்துக்கு பணம் உபயோகப்படாது. இது ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அவர் உபதேசம் பண்ணச்ச நமக்கு வித்த நம்ம கையிலே இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம், பணம் நம்ம கையிலே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்ம ஆசைப்படுறதுனால பணம் நம்ம கையில இருக்காது, பகவான் சங்கல்பம் இருக்கணும், அப்பதான் நம்ம கிட்ட பணம் இருக்கும். நம்ம நிறைய பணம் சேர்த்தாலும் வர்றது தெரியாது போறதும் தெரியாது, அந்த மாதிரி ஆயிடும், வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, அப்படி ஆயிடும். ஏன்னா பணம்ன்றது நம்ம கையில எப்பொழுதுமே இருக்கும் நிலை கிடையாது, சஞ்சலனம். பணம்ங்கிறது எப்பொழுதுமே ஒரே இடத்துல நிலைச்சு நிக்காது. அதனால அந்த பணம் கூட நம்ம கையில இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அது பிரியமா நம்ம கிட்ட இருக்கணும்னா அதுக்கு பரமாத்மாவனுடைய அனுகிரகம் வேணும். ஆனா அதையும் சொல்றீங்க இவர், இப்ப இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்க, மோட்சத்தை எப்படி அடையிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில், மோட்சத்தை அடையிறதுக்கு எது வழின்னு கேட்கச்சே அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கச்சே, அப்ப ஜீவ விஷயமா இதை சொல்ல முடியுமா, அதனால அது வராது. அதே மாதிரி 300 வார்த்தை இருக்கு, தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி, தமேவ விதித்வா, அந்த பரமாத்மாவை நினைச்சுட்டு அது சேதாசுரம் பண்றது வாக்கியம் இது, அந்த பரமாத்மாவையே அறிந்து உபாசிச்சு அதி மிருத்யுமேதி, மிருத்யும் அத்தியேதி அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். அதாவது மிருத்யுவை தாண்டிடுறான், கடக்கிறான், தாண்டிடுறான், சம்சாரத்தையே தாண்டிடுறான். மிருத்யுன்னா எங்க சம்சாரம், அந்த சம்சாரத்தையவன் தாண்டிடுறான். அதே மாதிரி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வாக்கியம், தமேவம் வித்வான் அமிர்த ஏபவதி அப்படின்னு இருக்கு. தமேவம் வித்வான், அவனை இவ்வாறு உபாசித்தவன் அமிர்த ஏபவதி, அங்க எப்படி அமிர்தனா இருப்பானோ, முக்கிய திசையில முக்தனா இருப்பானோ
அந்த மாதிரி இங்கேயும் அனுபவிப்பான். இங்க மோக்ஷம்னு அர்த்தம் இல்லை, அதாவது மோக்ஷ சத்ருதம் ஜீவன் முக்திவாதம் வந்துடும். ஜீவன் முக்தி கிடையாது, அதனால இந்த வாக்கியம் ஜீவன் முக்திங்கிறது நம்ம சித்தாந்தத்துல கிடையவே கிடையாது நமக்கு. அதனாலதான் நம்ம பிரபத்தி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, பிரபத்தி உத்தர திசை வந்து பல அனுபவம் அப்படின்னு சொல்றோம். சுவாமி தேசிகன் அண்ணா அதை வந்து சதச்சிருக்க, அதாவது இன்னைக்கு பிரபத்தி நமக்கு சரணாகதி ஆகிடுச்சு. இப்போ ஆணுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய சுவர்ஜனம் ரஷ்யஸ்வரி விஸ்வாசம் சொல்லி நாம சரணாகதியை அனுப்பிச்சுட்டோம். அனுப்பிச்சுட்டோம்னாக்க அதன் பிறகு வர்றதெல்லாம் எல்லாமே பல தசை. இதான் உத்தர கடைசி அதிகாரத்துல எப்பெருமான் எப்படி எப்படி எல்லாம் பெருமாள் சொல்றாரு, பாஷிகார் எப்படி சொல்றாரு, இந்த கிரமத்தெல்லாம் வச்சு சுவாமி தேசிகன் அனுப்பிச்சிருக்கிறார். ஆகவே இது வந்து பல தசை, பலத்தை எப்படி அங்க அனுபவிக்கணுமோ அதை மாதிரி அனுபவிக்கணும்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பகவத் பரமாவே எல்லாம் இருக்கணும், பகவானுக்கு பிரதிகூலம் பண்ணக்கூடாது, அனுகூலமே நமக்கு இருக்கணும். அன்னியாமி அகிஞ்சன ஸ்ரீவன் அனுகூலோ அந்நியவர்ஜிதாக விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷாபரம் செய் அப்படின்னு சுவாமி அந்த மாதிரி இருக்கணும். அதனாலதான் சுவாமி தேசிகனுடைய உள்ளம் தேவப்பெருமான சொல்லச்சு சொல்ற நிரந்தரம் நிரந்தரம் நிர்விசதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆதிரூபியம் சத்தியம் சபே வாரணசீலநாத வைகுண்ட வாசத்தை அமைய அபிலாஷ. எனக்கு வைகுண்ட வாசத்துல கூட எனக்கு அபிலாஷம் இல்லை, ஏன்னா உன்னுடைய வைபவத்தை சேர்ச்சி என்ற குணவியோ இப்பேற்பட்ட அழகு உனக்கு அழகு, உன்னுடைய காம்பீரியம் எவ்வளவு என்ன இருக்கு, உன்னுடைய குணங்களோ உன்னுடைய ரூபமோ சுரூபமோ விபவமோ குணங்களோ விபூதிகளோ எல்லாம் எப்படி இருக்கு, இதை நான் சேவிச்சுட்டு இருக்கேனே வைகுண்ட வாசம் கூட எனக்கு வேண்டாம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? இதுவே வைகுண்டமா இருக்குதே, இதுவே வைகுண்டமா இருக்கு, பெருமாள் சேவிச்சுட்டுவே வைகுண்டம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கோவில் வந்து நிச்சய போதி, பெருமாள் சன்னதிக்கும் நிச்சய போதி வந்து தத்துவத்திரை யாரும் சுவாமி சாய்க்கிறார். அதனால இதெல்லாம் படதசம் மாதிரி அப்படி பாவனை வரணும் நமக்கு. வசுதக அங்க போனாதான் பூர்ண அனுபவம்ன்றது, பூர்ண பிரம்மானுபூதின்றது அங்கதான் அங்கதான் வரும், இங்க வரவே வராது. ஏன்னாக்க நமக்கு வந்து கர்மா என்னைக்கு சரணாதி பண்றோம் அன்னைக்கே போறது இல்லை. எப்ப இந்த தேகத்தை விடுறோமோ அப்பதான் ஏதோ தேக அவசானியமாம் தத்துவாதம் பாபயத்தை. அதனால நம்ம சித்தாந்தத்துல ஜீவன் முக்தின்ற இடத்துல ஜீவ சப்தம் முக்கிய அர்த்தம், முக்தி சப்தம் கவுன அர்த்தம் நம்ம சித்தாந்தத்துல. அத்வைத சித்தாந்தத்துல ஜீவன் முக்தின்னு சொன்னாக்க ஜீவ சப்தம் அமுக்கிய அர்த்தம், முக்தி சப்தமோ முக்கிய அர்த்தம்னு அவ சொல்ற. முக்தி முக்தி சப்தமானது முக்கிய அர்த்தம் தான், மோட்சமே இங்கேதான் இருக்கு, ஜீவன் முக்தனா இருக்கிறது. ஜீவன இருக்கே அப்படின்னாக்கா ஜீவிச்சுட்டே முக்கியமான முக்தி அடைஞ்சிடுறான்னு அர்த்தம் பண்ற. அப்ப ஜீவனன்றது வெறும் நாளை கிடக்கிறான் அவ்வளவுதான், அவனுக்கு அது அமுக்கியம் அப்படின்னு அவ சொல்றான். நம்ம சித்தாந்தத்துல அப்படி கிடையாது. அதனால ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஜீவனோன்ற நம்ம அனுபவிக்கிறமே, ஒரு முக்தனா இருந்தா என்ன தெரியக்கூடாது? பசி தெரியக்கூடாது, தாகம் தெரியக்கூடாது, துக்கம் தெரியக்கூடாது, சுகம் தெரியக்கூடாது, எதுவுமே தெரியக்கூடாது. இதை கீதையில் சாய்க்க போற துக்கேஷ் மனத்விக்னமனாக சுகேஷ் விகதஸ்பிரக வீதராக பயக்ரோதா சிவதேர் முனி உச்சதே அப்படிங்கிறார். அதாவது துக்கம் வந்து சுகம் வந்துருத்தோன்னு ஓஹோன்னு பிரிக்கக்கூடாது, துக்கம் வந்துருத்தோன்றதுக்கு கீழே விழுந்துடக்கூடாது. எல்லாத்தையும் சுகத்துக்கே சமய போக்கா, சுகமோ துக்கமோ எல்லாம் சமமா பாவிங்கோ. அந்த மாதிரி இல்லையே நமக்கு பசி எடுக்கிறது. பசி எடுத்ததுன்னா என்ன அர்த்தம்? சரீர சம்பந்தமான சுகதுக்கங்களா நம்ம அனுபவிச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல இதெல்லாம் தெரிகிறதுனால இது ஜீவன் ஜீவனம் தான் முக்கியமாக்கு. அது பிரபத்தி பண்றவனுக்கும் சரி, பிரபத்தி பண்றவனுக்கும் சரி, பக்தியோக நிஷ்டனுக்கும் அப்படிதான். ஒரு பின்னாடி ஒரு அதிகாரம் வரப்போறது மூணாவது அத்தியாயத்துல நாலாம் பாகத்துல சர்வ அன்ன அனுபவிச்சிருக்கணும் அதிகாரம் இருக்கு. இவோ இவன் வந்து இதுவா தானே இருக்கான், பக்தியோக நிஷ்டன் ஆயிட்டான், இவன் எதை வேணாலும் சாப்பிடலாமா எப்படி வேணாலும் இருக்கலாமா அப்படின்னா கேள்வி கேட்டுண்டு உஷஸ்தர். இந்த உஷஸ்தர் வந்து பரம பிரம்மயோகி, அவர் என்ன பண்றாருனாக்க உஷஸ்தி அவர் தேவிகளோட வந்துருக்கார், ரொம்ப பசி எடுத்துடுறது, ரொம்ப பசி. அந்த சமயத்துல அவருக்கு பிராண சஞ்சயம் வந்துருச்சு போயிடுவோமோனுக்கு. அப்போ ஒரு யானைப்பாகன் அவன் கொள்ளு சாட்டுன்னு இருக்கான், யானைப்பாகன் அவன் கொள்ளு சாட்டுன்னு இருக்கான்.
அப்ப இவர் என்ன பண்றாருனாக்க, எனக்கு கொஞ்சம் அந்த கொள்ளு கொஞ்சம் குடையன் அப்படின்னு கேட்கிறாரு. பொல்லு கொஞ்சம் குடையன் அப்படின்றது. உடனே அவன் என்ன சொல்றான், அவன் இவர் ரிஷி, இவரை பார்த்துட்டு நம்ம வந்து தந்தா பார்ப்போம் இல்லையா, இன்னைக்கு கூட நம்மளாம் நிறைய பேர் இருக்கா, ஐயோ நாங்களாம் தொட்டு பார்த்தே நீங்களாம் சாப்பிடக்கூடாது, நாங்க தொட்டு நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரிதான் இருக்கச்சு அந்த யுகத்துல எப்படி இருந்திருக்கும் உபநிடத்து காலத்துல. அப்போ அந்த ரிஷியை பார்த்து அந்த யானைப்பாடன் சொல்றான், சுவாமி எங்கிட்ட நான் சாப்பிட்டு இருக்கிறேன் இந்த கொள்ளு, இந்த கொள்ள காட்டிலும் மீதி எதுவுமே இல்லை, நான் சாப்பிட்ற எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதை காட்டும் எதுவும் இல்லை, பரவாயில்ல கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்கிறாரு. சரி கொடுக்கலாம், ஒரு பிராமணன் கேட்கச்சு கொடுக்காம இருக்க முடியுமா அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ற, கொஞ்சம் சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே அந்த பிராண சம்சயம் போயிடுச்சு, பிராணம் போயிட போறது அப்படிங்கிற சம்சயம் போயிடுச்சு. ஆனா அந்த எள்ளுன்றது ரொம்ப சூடு, எள்ளுன்றது ரொம்ப சூடு. இந்த தானியங்கள்லாம் சாப்பிட்டோம்னாக்கா தாகம் எடுத்தோம், ஒரு சுண்டல் சாப்பிட்டாக்கா மாதிரி கொள்ளு சாப்பிட்டாக்கா கள்ளக்காப்புறம் சாப்பிட்டாக்கா தாகம் எடுத்துரும். உடனே இவர் என்ன பண்றாருனாக்கா, இங்கே ரொம்ப தாகம் எடுக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவன் என்ன பண்றான், இந்த தீர்த்தம் அப்படின்னு கேட்க கொடுக்குறான். அவன் அடிச்சு நீ தொட்டு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு தேர்வு. உடனே அவனுக்கு கோபம் வந்துச்சு, இப்ப நான் கொடுத்த கொள்ளு மாத்திரம் நான் சாப்பிட வச்சேன் இல்லையா, அதையே சாப்பிட்றது தீர்த்தம் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்றாரு, இவரு இந்த தீர்த்தம் நீ கொடுக்குறேன்னு, இது வந்து காமம், எனக்கு காமத்தினால வந்தது அது, ஆனா கொள்ளு சாப்பிட்டு என்ன தெரியுமா இல்லையோ, பசியினால, அதாவது இந்த பிராணனை நான் தரிக்கணும், பிராணனை தரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு உபாயம், அதுக்கோசரம் நான் வாங்கியிருந்தேன், பார்த்துக்கோங்க, பிராணனை தரிக்கிறதுக்கு ஒரு உபாயம், அதுக்கோசரம் வாங்கியிருந்தேன். ஆனால் தீர்த்தம் சாப்பிட்றதுன்றது ஆசைப்பட்டு சாப்பிட்றது, பிராணனை தரிக்கிறதுக்கு சாப்பிட்டதுன்றது ஆசைப்பட்டு இல்லை, இந்த உடம்பை நிறுத்தி வைக்கணும். ஏன் நிறுத்தி வைக்கணும்னாக்கா, இவர் கணக்கு இப்போ போயிட்டே நினச்சிக்கோங்க, இதை பசியில இவருக்கு இந்த ஜென்மா அடுத்த ஜென்மா வந்து பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சாகணும், அது இந்த யோகிக்கு பிடிக்கல. ஏன்னா எப்படியா இந்த ஜென்மாவிலேயே இந்த பிரம்ம யோகம் பக்தி யோகம் இருக்கே பிரம்ம வித்தியை அதை அனுஷ்டிச்சுட்டு மோட்சத்துக்கு வேணும்னு ஆசை. அதனால அவர் என்ன பண்றாருனாக்கா, எப்படியாவது இந்த உசுரை நிறுத்தணும், இந்த உடம்புலேயே உசுர் பிரிஞ்சிடக்கூடாது, அதுக்கோசரம் அது சாப்பிட்றது வேற, தாகம்னுட்டு ரசித்து சாப்பிட்றது வேற, பசிக்கு சாப்பிட்றது வேற, ரசித்து சாப்பிட்றது வேற, அதனால அந்த தீர்த்தம் நான் வாங்கிக்க மாட்டேன்னு தேர்வர். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு அனுஷ்டானம். அதனால இந்த பர்வாண்ணானுமதின்றது எப்போ பிராண சம்சயம் வந்தாதான், பிராணாபாயம் வந்துருச்சு ஆபத்து வரும்போது இருந்ததுனாக்கா எங்க வேணாலும் எதை வேணாலும் சாப்பிட்டுடணும். ஆனால் அது எவ்வளவு நாளி உடம்புல பிராணம் தங்கணும், அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாட்டா போடும், அதுதான் முக்கியம். அதனால இந்த இடத்துல ஜீவன் முக்தின்றது நம்ம சித்தாந்தத்துல கிடையவே கிடையாது, ஜீவன் முக்தின்னு ஒத்துக்க மாட்டா. எந்திரமான சமன்மய அதிகரணம் நாலாவது அதிகரணம் முதல்ல இருந்து அந்த நாலாவது அதிகரணத்துல ஜீவன் முக்தியாவது கண்டனம் பண்றேன், ஆபஸ்தம்பரம் சொல்லிட்டு போயிட்டார், புத்தேசே க்ஷேம பிராபணம் அப்படின்னு ஆரம்பிச்சு சூத்திரம் சொல்லிட்டு போயிட்டார். எப்படி இவன் கணக்க வெறும் உபாசனத்தினாலேயே ஜீவன் இங்கேயே கிடைச்சி ஒண்ணாக்கா இங்கேயே மோட்சத்தை அனுபவிக்கணும், அவனுக்கு கஷ்டம் எல்லாம் தெரியக்கூடாது, ஆனா லோகத்துல தெரியறதே தெரியறதுனாலே அவளே ஒத்துருக்கா. அத்வைத சித்தின்னு ஒரு கிரந்தம் மதுசூதன சரஸ்வதி எழுதியிருக்காரு, அவர் வந்து சொல்றாரு ரசியில, இது வந்து இந்த இடத்துல சூக்ம சம்ஸ்காரம் ஒண்ணு இருக்குது, அவித்தியினுடைய சூக்ம சம்ஸ்காரம் ஒண்ணு இருக்கு, அவித்தியிலேயே சூக்ம சம்ஸ்காரம், நம்மளது அப்படி இல்லை, கர்மா அப்படி இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிறோம், அவளுக்கு அப்படி இல்லை அஜ்ஞானம். அதுதான் இவர் வெயிலர் பாஷகாரர், அஜ்ஞானம்னா என்ன அர்த்தம், பொய்ன்னு அர்த்தம், பொய் எதனால போகும், சத்தியஜானம் வந்துருக்குன்னா பொய் போயிடுமோ இல்லையோ, ஏன் பொய் போகல, பொய் போல மித்யாஜானம் போலையே, சத்தியஜானத்தினால மித்யாஜானம் போய் ஆகணும். ஒரு கயிறை பார்த்தா கயிறு வந்து பாம்புன்னு தெரிஞ்சுனாக்கா பயப்படுறான், அந்த சமயத்தில் இன்னொருத்தன் வரான், நாயன் சர்ப ரஜுரேஷா, இது பாம்பு இல்லை இது கயிறுன்னு சொன்னான்னாக்கா, அப்ப அவனுக்கு என்ன ஆகும், உடனே அப்பா நிம்மதி வந்துடுறது, உடனே இது கயிறு தானே பயப்படாம போயிடணும். இப்ப மித்யாஜானம் போயிடுச்சே, நல்ல ஜானத்தினால மித்யாஜானம் போயிடுச்சு, சமஜானத்தினால சத்தியஜானத்தினால மித்யாஜானம் போச்சோல்லியோ, அந்த மாதிரி பிரபஞ்சமே மித்தியம் நீ சொல்லிட்டேன், அப்போ தத்தமசி அயமாத்மா பிரம்ம அப்படின்ற வாக்கியங்கள்னால வாக்கியார்த்த ஜானத்தினால இவைகள்லாம் போயிருக்கணுமே, ஆனா போல அப்போ சம்ஸ்காரம் இருக்குன்னு நீ சொல்லணும் சொல்றாரு அவர், அத்வைத சித்தியில சொல்லிருக்கேன், சம்ஸ்காரம் இருக்குன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆகதோஷம் அதிகம் ஆகும். அப்படியானாக்கா இந்த உடம்பு இருக்கும், நாங்க சொன்னா ஜீவன் முக்தி வராதே, சம்ஸ்காரம் இருக்குன்னாக்கா பசி பட்டினி எல்லாம் தெரியறதே, அதனால ஜீவன் முக்தி என்று ஒத்துக்க மாட்டேன் நாமும்,
இதுதான் தம் இவன் வித்வான் அமர்ந்த இகபவதி ஜீவமுக்தா இருக்கணும். இது வந்து புரோகிதத்துல சொல்லிருக்கோம். அதனால எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னாக்கா இந்த வாக்கிய அவயவங்கள் எல்லாம் இருக்கு பாருங்கோ, இதுதான் எல்லா இடத்துலயும் சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாம நம்ம பிரகிருதி வியுக்தம் அப்படின்னா நீ சொன்னதெல்லாம் தவறு. எந்த வாக்கியம் சொன்னாலும் ஜீவாத்மாவை சொல்லிச்சுனாக்கா அது அர்த்தமே வரவே வராது. எல்லாமே பரமாத்மாவை சொன்னாதான் சரியா வரும். பரமாத்மா இஷ்டம் எதை ஆசைப்படுறானோ அதுதான் ஒத்துண்டாகணும். வந்து பரமாத்மா இஷ்டம் இல்லாம நம்ம ஆசைப்பட்டதுனால அவன் நமக்கு ஆசையா இருக்க மாட்டான். அவனுடைய இஷ்டம் இருந்தாதான், அவனுடைய சங்கல்பம் இருந்தாதான், பரமாத்மாவோட சங்கல்பம் இருந்தாதான் சொல்றதுனால இந்த இதெல்லாம் வராதது. அதே மாதிரி ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானம்னு சொல்லிருக்கோம். அதனால எல்லாமே பரமாத்மாவனுடைய அதீனமாக தான் இருக்கும். இத ஒரு வாக்கியம் எடுக்கிற பாஷ்யகாரர், இப்போ பிரியம்னா என்ன அர்த்தம், ஆனந்தத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஆனந்தம்ன்றது எப்படி, நம்ம மனுஷாலால் நமக்கு ஆனந்தமே கற்பிக்கவே முடியாது. நாம நினைச்சுட்டு இருக்கோம் நான் குழந்தைய தூக்கி கொஞ்சினேன், குழந்தைய தூக்கி கொஞ்சினாக்கா அது ஆனந்தம்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த குழந்தை எவ்வளவு எங்கிட்ட உபத்திரவப்படுத்துறதும் அதுதான் தெரியும். ஏன்னா நம்ம நினைக்கிறது ஒண்ணு, அந்த குழந்தைக்கோ இன்னொரு மனுஷாளுக்கோ அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவளுடைய திருவுள்ள தெரிஞ்சுண்டு நாம பிரவர்த்திக்கணும், அது சரியாவே இருக்காது. நம்பிள்ளை சயின்ஸ் சென்றா நஞ்சையோ நம்பிள்ளையோ அவருக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்குச்சு, பயம் அனுசந்தானம் பண்ணிட்டவான்னு கேட்டாராம். இன்னொன்னா அவர் பேர் வேணும்னு சொல்லிட்டாராம். அவர் உடனே இவர் கோபம் கொடுத்தான் குருவுக்கு, என்னது இது, உங்களுக்கு எல்லாம் கஷ்டமே வராதா உடம்பே, உடம்பு தான் நான் போயிடுவேன்னு அர்த்தமா, பயத்தை அனுசந்தானம் பண்றேன்றியே அப்படின்னு எல்லாம் சிஷ்யரை பார்த்து. ஏன்னா ஒருத்தர் வந்து சைனத்தின் பேர்னாக்கா அவரை பார்த்து நீ போயிட போறேன்னு சொல்லக்கூடாது. ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு எல்லாம் சுசுரூஷ பண்றதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. நாவல் நம்ம சுவாமி இதை இதை கேட்டுக்கோங்க, ரொம்ப விஷயம். நாவல் பாகம் நம்ம சுவாமி ஐயாவா சுவாமி ஒன்னர் நாவல் பாத்திரம் எழுந்தார். அவருக்கு கடைசியில ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரி சரியில்லாம இருக்கச்ச அரும்பாக்கம் வைத்தியர்னு ஒருத்தர் காஞ்சிபுரத்துல இருந்தார். அவர் என்ன பண்ணாருனாக்கா பஸ் ஏறி காஞ்சிபுரத்துல நாவல் பாக்கம் போயிடுவார். போயிட்டு அவருக்கு ஊசி போடணும், சுவாமிக்கு ஊசி போடணும்னாக்கா சுவாமி மேலப்படக்கூடாது. வேற பஸ் ஏறி போடுவோம் சுத்தமா ஒரு வேஷ்டி மடிச்சு எடுத்துன்னு போவார். அங்க போய் தீர்த்தா மாட்டுவார், நாவல் பாக்கத்துல போய் தீர்த்தா மாட்டு அந்த வேஷ்டியை உடுத்திண்டு இவர் சுவாமியை சேவிச்சுட்டு பயபக்தியோட சுவாமிக்கு ஊசி போடுவார். பார்த்துக்கோங்க சுவாமிக்கு ஊசி போடுவார். ஒரு நாள் நான் எடுத்து ரொம்ப நாழி எடுத்து அது கிளம்புறது பஸ் சரியா கிடைக்கல. உடனே போய் சந்திரசேகர் என்ற சரஸ்வதி இருந்தார் இல்லையோ சங்கரவடத்துல பெரிய பெரியவான், அவர்கிட்ட போனார் இவர் வைத்தியர். போய் எனக்கு இன்னைக்கு உடம்பே முடியல, பஸ்ஸும் கிடைக்கல, நாழி ஆயிடுச்சு, அதனால என்னால் அங்கே இங்கே போகவே முடியல, ஆனால் நான் இன்னைக்கு போல ஊசி போடுறதுக்கும் தெரியும். பெரியவாருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். ஏன்னா எங்க சுவாமி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் சுவாமியா சுவாமியை. ஏன் அப்படின்னாக்கா இவர் எந்த வம்புக்கும் வரமாட்டார். அவரால் முடிஞ்சதுன்னா பெரிய பெரிய பண்டிதாரெல்லாம் தயார் பண்ணி கொடுத்தார். என்எஸ்ஆர் சுவாமி, நாவல்பாக்கம் வளையப்பேட்டை சுவாமி, இந்த மாதிரி ஒரு எட்டு பேர் முதல் ஸ்ரீபாஷ கோஷ்டியில காலக்ஷேபம் பண்ணினான். அது 1945 எனவோ ஞாபகம் வந்திருக்கு. அடியோங்கள் அடியேன் வளையப்பேட்டை சுவாமி குமாரால் ரெண்டு பேரு, வில்லிம்பாக்கம் கோவிந்தராஜன் நாலு பேர், நாங்க நாலு பேர் கடைசி கோஷ்டி 1986 ஸ்ரீபாஷ கோஷ்டி அடியோங்கள் கடைசி கோஷ்டி. இதுல அங்க மகாகஜால் அவள்லானும் என்எஸ்ஆர் சுவாமி, இந்த மாதிரி பெரிய பெரிய பண்டிதர் எத்தனையோ வாட்டி காலக்ஷேபம் சாதிச்சிருக்காரு சுவாமி. இப்படி நிறைய பண்டிதாரெல்லாம் தயார் பண்ணார் இல்லையா, அதனால இவருக்கு ரொம்ப ஒரு கண்டா ரொம்ப பிடிக்கும். நியாயமோ வேதாந்தமோ மீமாம்சையோ தர்மசாஸ்திரமோ சாகித்யமோ எல்லாத்தையும் பாடம் சாதிச்சார் சுவாமி. அதனால சுவாமியை கண்டா ரொம்ப பிடிக்கும். அவர் பெரியவர் வந்து ரொம்ப வெச்சேறான் இந்த வைத்தியர், உடனே கிளம்பு, அவருக்கு உடம்பு ஒண்ணும் இல்லடா, உனக்கு சுசுரூஷ பிராப்தி கிடைச்சது, உனக்கு சௌபாகியம், அதான் அவர் அனுகிரகிச்சிருக்கார், உனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு, பாத்துக்கோங்க உனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு, அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கவே வந்து உன அனுகிரகிக்கோசரம்
அவர் வந்து உடம்பு இருக்கா மாதிரி பாவனை பண்றார். நீ போய் ஊசி போடு, அவர் திருமேனி தொட முடியுமா? நீ திருமேனியை தொட்டு அவருக்கு நீ ஊசி போட சொல்ற, அதனால எவ்வளவு பாக்கியம் தெரியுமா உனக்கு, போ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கிளம்பி வந்து தீர்த்தமாடி வேட்டி உடுத்துட்டு அதன் பிறகு சுவாமியை சேவிச்சுட்டு ஊசி போட்டார். அது இதை சொல்லிட்டோம், இந்த மாதிரி பெரியவா அரசா, அதனாலதான் வந்தேன், க்ஷமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் சுவாமி என்ன பண்ணார், வெந்நீர் வைக்க சொல்லி திருப்பி தீர்த்தா மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் அம்சேஞ்சாச்சு சுவாமி ராத்திரி. எப்படிப்பட்ட இது பாருங்கோ, இதுதான். அதனால பெரியவாளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஐயோ உங்களுக்கு ஏதாவது உடம்பு வந்துட்டோம்னா சொல்லக்கூடாது. அவளுக்கு என்ன முடியுமோ நல்லதை பண்ணணும், அவ திருவுள்ளத்தை தெரிஞ்சுண்டு அதுக்கு அனுகுணமா நம்ம நடந்துக்கணும். அவரை பார்த்து இது மாதிரி உங்க உடம்பு வந்துருச்சா, துயம் அனுசந்தானம் பண்ணட்டுமா, இல்லை கர்ணம் செஞ்சு விட்டோமா எல்லாம் கேட்கக்கூடாது. இதை வந்து அவ அது இதிகாசத்தில் அவ ஐதிஷ்யத்தில் சொல்றா, அது ஏகதேசிகள் என்னாச்சார சம்பிரதாயத்துல இது ஐதிஷ்யமா அவ சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம எல்லாரையும் நம்ம ஆசை பிரீத்தி பிரியப்படுத்தணும், பிரீதியை கொண்டு வரணும் அவளுக்கு. இதுதான் நம்ம சுரூபம். அந்த சுரூபத்தை விட்டு போகக்கூடாது, இது நம்மளால பண்ண முடியாது, நமக்கு அது வராது. அதனாலதான் உபநிஷத்துல சொல்றது, ஏஷஹேவ ஆனந்த யாதி எதேஷ ஆகாச ஆனந்தோ நசியாத் அப்படின்னு வாக்கியம். இவன் தான் நம்மள ஆனந்திக்க வைக்கிறான், வேற யாராலையும் பண்ணவே முடியாது. நம்ம பண்றதெல்லாமே தாத்காலிகமான ஒரு ஆனந்தம் வரலாம், அது உடனே போயிடும். அதனால உபத்திரமும் நமக்கு வந்துடலாம். அதனால அது பெருமாள் வண்டிதான் பண்ண முடியும். இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி வாக்கியங்கள், இந்த வாக்கியங்களுடைய அவயவங்கள்லாம் இருக்கு. இது அத்தனையும் இந்த பரமாத்மாவை சொல்லச்சேதான் அன்வைக்கும். அதனால வாக்கியான்மையா அப்படின்னு சூத்திரம். இதுல வந்து சுவாமியை பத்தி எல்லாம் சொன்னேன்னாக்க, இது சொன்னாக்க இன்னைக்கும் நிறைய நான் பாவம் பண்றேன், எத்தனையோ பண்றக்கலாம். மத்தியானத்தை தூங்கவே கூடாதுன்றது தூங்கிட்டேன், ஒரே வெயில் முடியல தூங்கிட்டேன், அதுவே பாபம். இப்ப சுவாமியை நினைச்சுட்டோம், அந்த துக்கம் போயிடுத்து, அந்த பாபம் போயிடும். இத மாதிரி இருக்கிறதுக்கோசரம் உங்களுக்கு ஒரு பெரிய மகானுடைய விஷயத்தோசரம் அதை ஞாபகிச்சிருந்தேன். ரெண்டாவது சூத்திரம் பாருங்க, இப்போ இது மூணு சூத்திரத்தினாலையும் நேத்திலாம் சேவிச்சுமே அந்த விஷயம்தான் சங்கிரகமா. பிரதிஜா சித்தே லிங்கம் ஆஸ்மரத்யா, ஆஸ்மரத்யர்ன்ற பகவான் ரிஷி என்னது நான் சொல்றேன், இந்த ஆஸ்மரத்யர்ன்ற ஆச்சாரியர் வந்து இத மாதிரி அபிப்பிராயப்படுறான். ஏன்னா பிரதிஜா ஏக விஜயான சர்வ விஜயான பிரதிஜா, அது சொல்லணும்னா என்ன அர்த்தம், ஜீவசப்தம்லாம் என்னென்ன இருக்கோ, ஜீவாத்மாவை சொல்ற வாக்கியங்கள்லாம் பரமாத்மா தான் சொல்லப்படுறது. இப்ப ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். பரமாத்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க, பரமாத்மா வேற ஜீவன் வேறன்னு சொன்னாக்க, ஏக விஜயான சர்வ விஜயான பிரதிஜை வராது. ஏன்னா ஒரு மண்ணு ஒரு கடம், அப்ப மண்ணை தெரிஞ்சுட்டா கடம் தெரியுறதோ இல்லையோ, அந்த மாதிரி பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணு அப்படின்னு சொன்னாதான் நமக்கு வந்து ஏக விஜயான சர்வ விஜயானம் வரும். அதனால இங்க ஆத்மான்னு சொன்னாக்கா அந்த இடத்துல இது இருக்கே, பரமாத்மாவும் ஜீவனும் ஒண்ணுன்றதுனால இது வந்து ஏக விஜயான பிரதிஜா, அதுதான் லிங்கமே அடையாளம். அதனாலதான் ஆத்மசப்தமானது பிரதிஜா சித்தேகே லிங்கம், பிரதிஜா சித்திக்கிறது தான் லிங்கமா இருக்கு. ஹேது லிங்கம்னா இந்த இடத்துல அடையாளம், ஜீவவாசி சப்தம் பரமாத்மாவை தான் சொல்லும். ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு ஆஸ்மரத்திருந்த ஆச்சாரியரானவர் திருவள்ளப்படுறார் அப்படின்னுட்டு இந்த இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் உத்கிரமிஷத ஏவம் பாவா தித்தியவுடு லோமிஹி அப்படின்னு சொன்னாக்கா, ஜீவனே பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா அது வந்து தப்பு. நீ சொன்னே ஆத்மரத்தை பார்த்து அவரும் அதுக்கு என்ன பண்ற, ஏன்னாக்கா நஜாயதே நிறைய தேவா பிரசுதுன்றதுனால ஜீவன் நித்தியத்துவம் சொல்றது. அதனால பிரம்மத்துக்கு காரியம், பிரம்மமே காரியமா மாறிடுதுன்னு சொல்லணும். அப்ப ஐக்கியம் வந்துருச்சோம்னு சொல்லிடணும். அப்ப காரியத்துவம் சொன்னா என்ன ஆகும், காரியத்துவம் சொன்னாக்கா அந்த பிரம்மத்தினுடைய பிரம்மத்துக்கும் காரியத்துவம் வந்துடும், ஜீவனும் காரியம்னா அது அனித்தியத்துவம் போயிடும், அனித்தியத்துவம் வந்துடும், நித்தியத்துவம் போயிடும். இந்த நித்தியத்துவம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப ஸ்ருதிக்கு விரோதம் வந்துடும். அதனால இங்க வந்து இதை சொல்லக்கூடாது. அதை விட்டுட்டு எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா வந்து
ஏதவன் பிரசாதா அஸ்மா திரீரா சுமத்தா என்னன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நதிகள், இந்த நதிகள்லாம் என்ன பண்ணது ஏற்கனவே சொல்லிருக்கோம், நதிகள்லாம் ஓடுறது, ஓடச்சு கங்கா ஓடுறது, பிரவகிக்கிறது, காவிரி பிரவகிக்கிறது, வைகை பிரவகிக்கிறது, தாமிரபரணி எவ்வளவு சொல்றோம். ஆனா சமுத்திரத்தை அடைஞ்சிருச்சுன்னாக்க பேர் போயிடுறது இல்லையா? இங்க இருக்கிற பரியும் அதுக்கு பேர் இருக்கா இல்லையா? அங்க போச்சேதான் அந்த பேர் போயிடுறது, சமுத்திரம் கிட்ட போச்சேதான். அந்த மாதிரி ஜீவன் இங்க இருக்கிற பரியந்தம் இருக்கான், பாரமார்த்தியமா அது மாதிரி இருக்கான் அவன். ஆனால் அங்க போயிட்டாக்கா உத்திரமிஷது ஏவம் பாவார், உத்திரமிஷரா இங்கேருந்து கிளம்பி முக்கிய திசைக்கு போயிட்டான், போயிட்டாக்கா ஏவம் பாவார் பிரம்மபாவார், அந்த பிரம்மபாவம் சொல்றது. அதனால நீங்க சொன்ன சித்தாந்தம் தப்பு, ஏக விஞ்ஞானியின சொல்ற விஞ்ஞானத்தை வச்சுண்டு இந்த மாதிரி சொன்னான்னாக்கா அது தவறு. ஏன்னா ஜீவாத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது, அதனால இவன் பிறக்கிறான், இங்க இருக்கிற பரியந்தம் பாரமார்த்தியமா இருக்கான், அதுக்கப்புறம் பரமாத்மா அடையச்ச அவன் வந்து பிரம்மபாவத்தை அடைஞ்சிடுறான், அப்ப ஜீவன் இல்லை, அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு இவர் சொல்றார். வந்து பரமாத்மாவா மாறிடுறான் அப்படின்னுட்டு அவுடலோமின்ற ஆச்சாரியர் திருவள்ளப்படுறார் அப்படின்னு மூணாவது சூத்திரத்துக்கு அர்த்தம். கடைசி சூத்திரம் அவஸ்திதையது காச கிருஷ்ணா, இதுதான் சித்தாந்த சூத்திரம். நீ வந்து இந்த மாதிரி கிளம்புறான், கிளம்பி பிரம்மபாவத்தை அடைஞ்சிடுறான் அப்படின்னு சொன்னா அது தவறாது. ஏன் அப்படின்னாக்கா ஜீவாத்மாவுக்கு ஏன் கிளம்புறான்னு சொல்லியோ, கிளம்புறதுக்கு முன்னாடி இவன் வந்து ஜீவபாவம் இருக்குதா பிரம்மபாவம் இருக்குதா? ஜீவபாவம் தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜீவபாவமானது சுவாவமாவே இயற்கையாவே எப்பொழுது இருக்குதுன்னு அர்த்தம் வச்சுக்கணுமா, இல்ல உபாதியினால வரதா சொல்றியா அப்படின்னு கேட்டுட்டு, இது அது கூட பாரமார்த்திகமா அபாரமார்த்திகமா? நீ சுவாபாவிகம் சொல்லிட்டேன்னு இயற்கையா எப்பொழுதும் ஜீவபாவம் இருக்குது, ஜீவனாவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டா அவனுக்கு பிரம்மபாவம் வரவே வராது. ஏன்னா ஜீவனாவே இருக்கிறவன் எப்படி பிரம்மபாவம் வர முடியும்? ஏன்னா ஜீவன்றது பேதம், பரமாத்மா வேற ஜீவன் வேற, சுவாபாவிகம் சொல்லிட்ட எப்பொழுதும் இருக்கிறதுன்னுட்டு. பாரமார்த்திகம் சொன்னாலும் அதே தான், அபாரமார்த்திகமா மாறவே மாறாது. இப்ப இவங்கனாக்க இந்த சுரூபமே போயிட்டு பிரம்மமா மாறிட்டான் அப்படின்னாக்க, அப்ப அவன் சொன்னா அவனால ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம் அனித்தியம் அப்படின்னு நீ தோடம் சொன்ன, உன் சித்தாந்தத்திலேயே அனித்தத்துவம் வந்துடும். இங்க இருக்கிற பரியந்தான் அபாரமார்த்திகம்னு சொன்னா என்ன அர்த்தம்? விஞ்ஞாசாயத்தை பரியாசம் பண்ற, நான் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறேன், இந்த குழந்தையோட நான் சந்தோஷமா விளையாடணும்னு ஆசைப்படுறேன். இப்ப இவன் என்ன சொல்றான் என்கிட்ட வந்து, இது அத்தனையுமே அபாரமார்த்திகம், நீயும் போய் உன் பண்டாட்டியும் போய் உன் குழந்தையும் போய் இந்த குழந்தையோட விளையாடுறதும் பொய், அதுக்கு சாதம் போடுறதும் பொய், அதுக்கு பால் ஊட்டுறதும் பொய், இத்தனையே பொய் பொய்ன்னு சொல்லி போனான்னு வச்சுக்கோங்க, பொய்யான பர்த்தாவனால பொய்யான பாரதியிட்ட பொய்யான குழந்தை பிறந்து அந்த பொய்யான குழந்தைக்கு பொய்யான லாலனங்கள் கொஞ்சது, பொய்யான விளையாட்டுக்கள், பொய்யான போஷாக்கு, இதெல்லாம் எது சித்திக்கும்? இதனால என்ன பிரயோஜனம்? சாஸ்திரம் அப்படிப்பட்டது மட்டமா சொல்லுமா? பொய்யான விஷயத்தை சொல்லி இதை மாதிரி நீ உபாசனம் பண்ணு, பொய்யான உபாசனத்தை பத்தி பொய்யான பிரம்மபாவத்தை அடைஞ்சு பொய்யான கல்யாணம் வந்து அனுபவிப்பேன்னு சொன்னான்னாக்கா யாருக்கா பிடிக்குமா அது? இன்னொன்னு, நானே போயிடுவேன் அப்படின்னு நீ சொல்லணும். ஏன்னா அகம்ன்றதே கிடையாதுன்னு அவருடைய சித்தாந்தம், ஞானம் தான் உனக்கு, அகம் கர்த்தா அகம் ஞாத்தா அகம் போக்தா அப்படின்னு சொன்னான்னா அதெல்லாம் பொய்யின்றாவ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எல்லாம் நானே போயிடுவேன், அகம்ன்றதே போயிடும். அப்ப என்ன இருக்கு? ஞானம் ஒண்டிதான் இருக்குன்னு, நான் எப்படி சுகப்படுவேன்னு நான் பிரவர்த்திக்கிறேன், நான் எப்படி சுகப்படுவேன்னு பிரவர்த்திக்கச்ச நீயே போயிடுவேன்னு சொன்னாக்கா இவன் மோட்சத்துக்கோசரம் பிரவர்த்திப்பானா? உபசத்தே அசோ மோக்ஷ கதா பிரஸ்தாவகந்ததஹ அப்படின்னு பாஷ்யக்காரர் ஜிஜ்ஞாசா என்று சாய்க்கிறார். இவன் ஓடி போயிடுவானா, தப்பிச்சுன்னு போயிடுவானா, தப்பிச்சுன்னு போயிடுவான். நான் இவ எல்லாரும் கேட்கிறா, நேத்தி நாங்க வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் மீட்டிங் நடத்தணும் வர திங்கக்கிழமை, அதுக்கு ஒரு ப்ரொஃபஸரை கூட்டிருக்கோம் பெங்களூர்லேருந்து, அவருக்கு ஃபோன் பண்ணேன், சார் உங்களால் வர முடியுமா இப்போ கரோனா எல்லாம் இருக்கே அப்படின்னுட்டு. அவர் சொன்ன, நான் அங்கே வந்தேன்னாக்கா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் சார் தருவீங்கோ, ஏதோ ரூபா தருவீங்க எல்லாம் தருவீங்கோ, இதுக்கோசரம் நான் வந்துட்டு நானே போயிடுவேன்னாக்கா நான் வந்து என்ன பிரயோஜனம்னு கேட்டேன். ஏன்னா பிரயாணம் பண்ணக்கூடாதுன்றா, அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலப்பட்டக்கூடாது, எப்படி பண்ணாலும் இது மாதிரி இச்சின் பிக்ஷின் வரணும்,
ஆகாரம் சரியா இருக்குமான்னு தெரியாது. எதோ இது பண்ணி காட்டுல எல்லாரும் ஆத்து வழியே இருங்கோ இப்படி எல்லாம் சொல்லியிருக்க. இப்போ நான் இங்க வந்து இந்த அல்பமான பணத்துக்கோசரம் நான் வரையன் வந்துட்டு, அந்த பணத்தை வாங்கிட்டு நான் போய் எனக்கு கரோனா வந்துட்டு, இன்னொன்னு திருப்பதி காட்டிலும் பெங்களூர்லாம் கொஞ்சம் கரோனா அதிகமா இருக்குன்றா, அங்கேயே இந்த அவர் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு போனா எங்களுக்கு எப்படி இருக்கும், அல்லது அவர் அல்லாடிது அவருக்கு வந்துருச்சுன்னா அவருக்கு எப்படி இருக்கும். அதனால எவ்வளவு இதனால சமஸ்யைகள் வருது, நிறைய பிரச்சனைகள் வந்துடும். அதனால அவர் என்ன பண்ண, நான் நீங்க கூப்பிடுறீங்களே நான் வந்துட்டு நான் அல்லாடி போனேன்னு எனக்கு எப்படி இருக்கும், நானே போயிடுவேனே அப்படின்னு. அதனால ரொம்ப கஷ்டப்படுவேன் சார், அதனால நான் வரல அப்படின்னு மகோதயா மயா ஆகந்தம் நைவசிக்கதே மமத கிளேஷோ பவதி அத்தோது பீதிசி பவதி நய பிரயாணம் கர்த்தவியமே வதந்தி அப்படின்னு அவர் கஷ்டப்படுறார். அவர் 70 வயசுக்கு மேல, ஏன்னா வயசான 55 வயசுக்கு மேல அதான் வெளில போகாதீங்கன்றா. இப்போ ஹைதராபாத்துல சதஸ் நடக்க போறது, அதுக்கு இப்ப யாரும் என்ன போகக்கூடாதுன்னு நான் புக் பண்ணிட்டேன், ஆனா போகக்கூடாதுன்னு சொல்றா எல்லாரும், யாருமே போக வேண்டாம் போக வேண்டாம், ஆத்துல இருந்தனே நீ எதையாவது சொல்லிக்கோ அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, நம்மளே அபாரமார்த்திகம் சொல்லி விடுறா அத்வைதிகள்லாம். இப்ப அவுடவாமியம்தான் அது மாதிரி தானே இருக்கு, அதனால அது சொல்லக்கூடாது. அதனால பாரமார்த்திகமோ அவதிகமோ எந்த பட்சம் நீ சொன்னாலும் இந்த தோஷம்ன்றது அப்படியே நிற்கும். அந்த தோஷம் வர்றத காட்டிலும் நீ என்ன பண்ற தெரியும் இல்லையோ, நாங்க சொன்னதை ஒத்துக்கோ. நாங்க எப்படி சொல்றோம், அந்த அப்படின்றோம். அது மாதிரி ஆத்மன கிருஷ்ணன் ஆத்மன வந்தரா யமாத்மா அந்தர்வோயம் எப்படிலாம் வாக்கியம் இருக்கு. அவன் யமாத்மான எஸ் ஆத்மா வீரம் ஆத்மானம் அந்தரோயம் எதி சத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா, இது வாக்கியமே சொல்றது. எத்தனை வாக்கியங்கள், இவைகள் அத்தனையுமே சரீராத்மா சொல்றது, அந்த அந்தர்யாமி சொல்றது, அதை அப்படியே ஏத்துக்கணும். அதனால அவஸ்தே எழுதி காசு கிருஷ்ணன் உள்ளுக்குள்ள இவன் எழுந்துள்ளிருக்கான். அப்படி எழுந்துள்ள இருக்கிறதுனால அவன் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கான். இதுதான் வியாசருடைய சித்தாந்தம். வியாசருடைய ஏன்னா இவரது கணக்கு அவர் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்கோ, யாரு எம்பிரமான சூத்திரக்காரர் கிருஷ்ண துவைபாயன வியாசர் இந்த காசகிருஷ்ணனுடைய திருவுள்ளத்தை ஒத்துக்கலைன்னாக்கா, அபிப்பிராயத்தை ஒத்துக்கலைன்னாக்கா அவர் என்ன பண்ணிருப்பார், இதுக்கு மேல 100 சூத்திரம் பண்ணிருப்பார். வந்து ஆத்மனத்தில் அப்படி சொல்றார், அவுருள்வாமி இப்படி சொல்றார், காசகிருஷ்ணன் இதை மாதிரி திருவுள்ள போடுறார், நானும் இப்படி அபிப்பிராயப்படேன்னு சொல்லாமே ஏற்கனவே வந்துருக்கு பாருங்க. வந்து அந்த என்னது மத்வாதி பசம்பவாத் அனதிகாரம் ஜெய்மினி பாவம் துபாதராயினோ அஸ்தி அப்படின்னு சொல்றார். ஜெய்மினி மது வித்தியைகள்ல வஸ்வாதிகளுக்கு உபாசனத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஜெய்மினி திருவுள்ளப்படுறார். ஆனால் பாதராயணரான நானும் இப்படி அபிப்பிராயப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு சூத்திரகாரன். அந்த மாதிரி நீங்க சொல்றிருக்கலாமே சொல்லல. அதனால காசகிருஷ்ணரை சொல்லி அதோட முடிச்சுட்டார். இந்த அவசியம் சொன்னதுனாலேயே நம்ம சித்தாந்தத்தை சொல்லிட்டார். இதையும் அவ என்ன பண்றாங்க, இதெல்லாம் வியாபகாரிக்கம் பாரமார்த்திகம் இல்லைன்னு அவ சொல்லிட்டு போறா, ஆனா அதை கண்டனம் பண்ணிடுறோம். அதனால இந்த அதிகரணத்துல 4 சூத்திரங்கள் வாக்கியாமையார் மாதிரி பிரதிஜா சித்தேர் லிங்கம் ஆசனத்தியாக உத்திரமஸ்ரீமி அவசியம் காசகிருஷ்ணான்ட்டு 4 சூத்திரங்கள் 4 சூத்திரங்கள்னால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழகா சொல்லி இந்த ஆத்மா சுத்தமான ஜீவாத்மா கூட இங்க காரணமாக ஆக மாட்டான், அவன் இந்த பிரகரணத்துல சொல்லப்படவை, அதனால மைத்ரேய விதியில சொல்லப்பட்டவன் பரமாத்மா தான் அப்படின்னு இந்த அதிகரணத்துல முடிச்சுட்டார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.